உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். காபூலில் இருந்து மக்களை வெளியேற்றுவது வரலாற்றில் மிகவும் கடினமான மீட்பு பணி என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்துவதில் நாங்கள் முக்கிய பங்கு வகிப்போம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தான் மீண்டும் தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்றும் ஆப்கானிஸ்தானின் இப்போதைய தேவை அரசியல் ரீதியான அமைதி என்றும் சீனா தெரிவிப்பு. ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 21,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதன் மூலம் ரஷ்யாவில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 67,26,523 உயர்வு. நீட் தேர்வு விண்ணப்பதாரர்கள் தங்களின் தேர்வு மையம் குறித்த விவரங்களை NTAV-யின் இணையதளத்தில் காணலாம் அல்லது பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவிப்பு. காபூலில் இருந்து ஒரு நாளைக்கு 2 விமானங்களை இயக்க இந்தியாவிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கனடா செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் கனடா நாட்டிற்கு நேரடி விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் வெவ்வேறு இணைப்பு மூலம் 3 நாடுகளை கடந்து கனடாவுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. மராட்டிய மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 145 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்ததோடு கொரோனாவால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 135,817 உயர்வு. டெல்லியில் கொரோனா தொற்று பரவல் குறைந்து வருகின்றது. இதன் காரணமாக டெல்லியில் கடைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த நேர கட்டுப்பாடு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காபூல் விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு மற்றும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆகஸ்ட் 14 திகதி முதல் இதுவரை 13,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். போலாந்தில் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற வீராங்கனை அந்த பதக்கத்தை ஒரு குழந்தையின் அறுவை சிகிச்சைக்காக விற்றுள்ளதாக தெரிவிப்பு. சாத்தியமான அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்கர்கள் காபூல் விமான நிலையத்தை தவிர்க்குமாறு ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுப்பு. இந்தியாவில் புதிதாக 34,457 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. டைடஸ் கெடிலாவின் சைகூப் டி தடுப்பூசிக்கு அவசரகால பயன்பாட்டுக்கான அங்கீகாரத்தை வழங்கியமைக்காக தலைமை மருத்துவ கட்டுப்பாட்டாளரை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல் மந்திரி கல்யாண் சிங் மறைவுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவிப்பு. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு செப்டம்பர் 6 திகதி வரை நீடிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.